ஃபைனலி வெர்ஷன் 2.9 அப்டேட் ஐஓஎஸ்க்கும் வந்து ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா 2.9 அப்டேட்டை நான் ஐஓஎஸில் நான் வந்து பண்ணிட்டேன். நிறைய பேத்துக்கு வந்து இப்போ ஐஓஎஸில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் அப்டேட் பண்ணலன்னா இப்போ நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். எல்லா பேரும் வந்து அப்டேட் பண்ணி வீடியோலாம் வந்து போட்டிருப்பாங்க. என்ன தண்ட கருமாந்திரம் தெரில, எனக்கு இப்போ தான் அப்டேட்டே வந்து வந்திருக்கு. ஆண்ட்ராய்டில் இன்னும் கூட அப்டேட்டே வந்து வரல. மொத்தத்தில் இந்த 2.9 அப்டேட் பண்ணுறது உருத்தா உருத்துலையா, இந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, முக்கியமாக நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயம் இந்த அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஏ டு இசட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி பிஜிஎம்ஐ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிஜிஎம்ஐ பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்டேட் பண்ணுறது ஒருத்தா ஒருத்திலன்னு கேட்டிங்கன்னா 101% வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்து தாங்க. ஏன்னா போன அப்டேட்லேயே சொல்லியிருந்தாங்க, அதாவது 2.8 அப்டேட்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க, ஏஜி கரன்சி வச்சு உங்களால் வந்து மினி மெட்டீரியல் வந்து வாங்க முடியும் அப்படின்னு. ஆனால் அந்த அப்டேட்டில் மறந்துட்டாங்க போல். இந்த அப்டேட்டில் தான் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து ஷாப்புக்குள்ளே போய் ட்ரெஷரில் போய் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபைனலாக வந்து மெத்திக் எம்பளம்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதை வச்சு என்ன ப்ரோ பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் ஃப்ரீயாகவே வந்து மெத்திக் அவுட்ஃபிட்டை வந்து ரெடியூம் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் இதை வந்து ஒரு நாளைக்கு 10 வந்து வாங்க முடியும், சாரி மந்த் வீக்லி வந்து ஒரு 10 வாங்க முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் வந்து இந்த ஏஜி கரன்சி வச்சு மொதல் வாங்கிடுங்க. இதை வச்சு உங்களால் ஃப்ரீயாகவே மெத்திக் அவுட்ஃபிட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதான் வந்து மினி மெட்டீரியல். இது வந்து நம்மளால் ராயல் பாஸில் எடுக்க முடியும், அப்புறம் வந்து ஸ்பின்னில் வந்து எடுக்க முடியும். இப்போ இந்த அப்டேட்லேருந்து உங்களால் ஜஸ்ட் ஏஜி கரன்சி மூலமா நீங்கள் வந்து மினி மெட்டீரியலை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்கு வந்து ஒருத்துனா M4 கிளேசியர் வச்சுருப்பாங்க, நிறைய வந்து ஸ்கின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஒருத்தான ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஒருத்தான விஷயம். மற்றபடி இல்லை, என் வந்து எந்த ஒரு ஸ்கின்னும் இல்லை, அதாவது அப்கிரேடு பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஸ்கின்னும் இல்லைன்னா தயவு செஞ்சு இதை நீங்கள் வந்து வாங்குறது அவாய்ட் பண்ணிக்கலாம். ராயல் பாஸ்லேருந்தே நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மெத்திக் எம்பளம்லாம் வாங்குறது ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அதுக்கடுத்து தான் இந்த அப்டேட்டில் மெயினாக வந்து தீமோட வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஐ மீன் விண்டர் அப்டேட். இப்போ வந்து நம்மளோட ஈராங்கல் மேப்லையும் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ ப்ளே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தான் வந்து நமக்கு தனி செட்டிங்ஸில் போய் நீங்கள் ஆடியோக்குள்ளே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. எங்கடா இருக்குது, இந்த இருக்குது. ஸோ வெஹிக்கிளோட சவுண்டை நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். அதுக்கடுத்து தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முக்கியமாக இந்த 2.9 அப்டேட் வந்து ரன்வீர் சிங் கொலாபரேஷன் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ஒரு அப்டேட்னே சொல்லலாம். ஹர்திக் பாண்டியா கொலாபரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க, அதை பார்க்கும்போது என்னடா கொலாபரேஷனாக பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணுறதோட இந்த கொலாபரேஷன் ஓரளவு வந்து ஒருத்து, அதாவது ஓரளவு தான் ஒருத்து. ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா, ஃபுல்லாகவே வந்து காசை பிடுங்க, எப்படிலாம் காசை பிடுங்க முடியுமோ அந்த மாதிரி வந்து பிடுங்குறாங்க. இதில் வந்து ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜி கரன்சி, அப்புறம் வந்து இந்த கிளாசிக் ரேட்டோட ஸ்க்ராப்பு கூப்பனு, சாரி கூப்பனு, அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் ஐயோ ஆர்னமெண்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சரி, இதெல்லாம் காசை இப்படிலாம் பிடுங்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்து வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஃப்ரீயாக வந்து ரூம் கார்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து தான் வந்து ரேட்டிங் ப்ரொடக்ஷன் கார்டு, அதுக்கடுத்து தான் வந்து இதெல்லாம் ஓகே, அதுக்கடுத்து தான் வந்து இந்த வாய்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க. பேசிக் வாய்ஸ் பேக் வந்து 250 யூஸ் நீங்கள் வந்து கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஏஜி கரன்சி எல்லாமே காசு தான். நீங்கள் ஏதாவது ஒரு எமௌண்ட்டு ஏதாவது ஒன்று எடுத்தால் கூடியும், எல்லாமே காசு தான். இந்த எமௌண்ட் ஏதோ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, அதுவும் டவுன்லோட் வந்து பண்ணலை. எனிவே இது எப்படி இருக்கும், அதுக்கடுத்து தான் வந்து இந்த அவுட்ஃபிட் வந்து ஃப்ரீலாம் கிடையாது, இதுவுமே டைம் லிமிட்டெடு தான், எல்லாமே டைம் லிமிட்டெடு தான். அதுக்கடுத்து தான் லாஸ்ட்டாக வந்து உங்களால் யூசி வச்சு கிரியேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த எமௌண்ட்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஐயோ பெஸ்ட்டு 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 நியூ சாராக வேணாம், அங்கிட்டு போடு இங்கிட்டு போடு. அதுக்கடுத்து தான் வந்து எல்லாம் கை இப்படி விரிச்ச மாதிரி அது மாதிரி தான் ஆடுறாங்க. ஓகே, இந்த கை இப்படி இப்படி ஆடுறாங்க. ஏ நான் தாண்டா உலகத்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. என்ன எமௌண்ட்டுன்னு தெரில. இந்த அவுட்ஃபிட்டு ரொம்பவே வந்து நல்லா தாங்க இருக்குது.
இந்த மித்திக் அவுட்ஃபிட் இதுலேருந்து பிடிக்கல, இது வந்து சூப்பராக நல்லா பல பல பலப்பலன்னு இருக்கு. அதுக்கடுத்ததாக மித்திக் வாய்ஸ் பேக், ஒன்றுமே புரியாத லாங்குவேஜில் கொடுத்துருக்கிற மித்திக் வாய்ஸ் பேக் தமிழில் வந்து கொடுத்தாங்க, இப்போ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஐயோ தப்பாக பேசியிருந்தா சாரி. அதுக்கடுத்து தான் வந்து பக்கி, அப்புறம் வந்து மெட்டீரியல், அதுக்கடுத்ததாக நம்மளுக்கு பிடிச்ச சில்லுருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கிரேட்டை காசு கொடுத்து ஓப்பன் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கப்பா. அதுக்கடுத்ததாக வேணால் கொடுத்துருக்காங்க, நிறையா ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ப்ளே ஸ்பீடு வித்து ரன்வீர் சிங் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டு உண்மையிலே சொல்கிறேன் ஒருத்தே வந்து கிடையாது. இந்த ஈவெண்ட்டை நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலிமா என்ன ரிவார்டு கொடுப்பாங்கன்னா இந்த பெர்மனண்ட்டான அவுட்ஃபிட். இது மோஸ்ட்லி எல்லா பெட்டியும் வந்து இருக்கும், என் டீம் வந்து இருக்குது. இது வந்து ஷாப்பில் வந்து சில்வர் காயின் கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஈவெண்ட்டு கொடுத்து வேறு வந்து இந்த அவுட்ஃபிட்டை எடுங்கடான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து இந்த அவுட்ஃபிட் அந்தந்த இருக்குது, மோஸ்ட்லி எல்லா பெட் வந்து இருக்கும். மற்றபடி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்னமெண்ட்டு, அவ்வளோதான். மொத்தத்தில் இதுவுமே வந்து ஒரு வேஸ்ட்டான ஈவெண்ட்டு தான். மற்றபடி வேறு என்ன கொடுத்துருக்காங்க நோண்டி பார்த்ததில்ல, இது மட்டும்தான் வந்து இருந்துச்சு. முக்கியமாக ஹெட்சூட்டு, இதை நான் பார்த்து சொல்லியே ஆகணும். ஹெட்சூட்டை வந்து இன்றைக்கி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஹெட்சூட்டு ஓப்பன் பண்ணுறது வந்து ஒருத்து இல்லை, ஆனால் வந்து சில்வர் காயினை கொடுத்து ஓப்பன் பண்ணுற ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆமாம், உங்களால் காசு கொடுத்து மட்டும்தான் வந்து இந்த ஹெட்சூட்டை வந்து எடுத்துக்க முடியும். இந்த ஹெட்சூட்டு இப்போ வந்து லோடாகி தொலையுது. ஐயோ, இதுதான் இந்த ஹெட்சூட்டு. இந்த ஹெட்சூட்டு ஓப்பன் பண்ணுறது சுத்தமாக சொல்கிறேன் டோட்டலி வந்து வேஸ்ட்டு. ஏன்னா வந்து ராயல் பாஸில் கொடுக்குற அவுட்ஃபிட் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஹெட்சூட்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஹெட்சூட் அகெயின் வந்து இந்த மாதிரி ஹெட்சூட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நான் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். தனித்தனி கிரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஹெட்சூட் வந்து எடுக்கணும்னா நீங்கள் வந்து யூசி கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, சில்வர் காயின் கொடுத்து எடுக்கிற மாதிரிலாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் சோழி முடிஞ்சு. சில்வர் காயினுக்கு வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ஏஜி கரன்சிக்கு தான் அதிகமான வந்து வேல்யூனே வந்து சொல்லலாம். மற்றபடி வந்து அவ்வளோவா பேசுகிற மாதிரி வந்து இல்லை. பாப்புலாரிட்டி பேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் பேசவே விரும்பலைங்க. இதனால் சண்டை தான் வந்து ஏகப்பட்ட சண்டை தான் நடந்துக்கிட்டே இருக்குது. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதை நீங்கள் வந்து காசு போட்டு வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களோட இஷ்டம் தான். என்னை கேட்டிங்கன்னா இது டோட்டலி வேஸ்ட்டு. காசை பிடுங்குறக்காண்டி தான் வந்து இந்த ஈவெண்ட்டே கொடுக்குறாங்க வாரம் வாரம். இதுக்கும் பண்ணி வைப்போம், ஜெயிக்கிறோமோ தூக்குறோமோ நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம். மற்றபடி வந்து ஒன்றுமே வந்து கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கலன்னா ஓகே, இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நாளைக்குடியும் ஏதாவது புது விஷயங்களை ஆட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பப்ஜியில் இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த அப்டேட்லேயும் வந்துருக்கு. இதை பற்றி டவுட் இருந்துச்சுனா கூடயும் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் கூடியும் பிஜிஎம்ஐயோட 2.9 அப்டேட் வந்து கிடைக்கல அப்படின்னு நினச்சா கூடியும் நான் ஆண்ட்ராய்டுக்கு எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லிட்டு நான் போன வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். லிங்க் கூடியும் நான் வந்து கீழே கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காமல் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So, Tata, bye-bye.